இங்க அண்ணன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா மாமரத்துல ஒரு கொம்பு தேன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய கொம்பு தேன் இப்போ தான் பார்க்குறேன் நான். கொம்பு தேனா சின்னதாக தான் பார்த்துருக்கேன், பயங்கர பெருசாக இருக்குது. மேலே ஏறி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் கொம்பு தேன் இவ்வளோ பெருசாக பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது ரொம்ப பெருசாக இருக்குது கூடு. நான் பார்த்ததுலேயே கொம்பு தேனில் தான் இது பெரிய தேன், ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற கொம்பு தேன் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறத. இதுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த புகை இதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம், போடாமல் தான் எடுப்போம். நிற்க வேற முடியலடா இங்கே. எந்த கவையில இதுவா வளைஞ்சு போயிருந்த கால் வச்சுனா எதிர சொல்ற இதுவா? ஆஹா, ஓகே, இப்ப பேலன்ஸா இருக்கு. இப்ப பேலன்ஸா இருக்கு. தேன் கம்மியாக தான் இருக்குது. தேன் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், கொம்பு தேன் பூச்சி சின்னதாக தான் இருக்கும், ஆனால் தேன் கம்மியாக தான் இருக்குது. என்னங்கண்ணா பண்ணலாம்? ஆ, எடுக்க சொன்னால் எடுத்துட்றேன். ஆ, காக்கிலாக வருங்கண்ணா. ஆமாம், எடுத்துட்டுங்களா? அந்த கட்டர் இருக்குங்களா? கட்டர் கட்டருங்கண்ணா, கட் பண்ணுற மாதிரி. ஆமாங்கண்ணா, கையில் சின்ன கவையாக தான் இருக்குது, சின்ன கவையை கட் பண்ணிக்கலாம். அண்ணா பூச்சி விரட்டி விட்டேங்கண்ணா. அண்ணா பூச்சி விரட்டி விட்டு இப்போ தேன் எப்படிங்கண்ணா எடுக்கிறது? கட் பண்ணாமல் எடுக்க முடியாது. ஆமாங்கண்ணா, அந்த இந்த கட்டர் கொடுங்க, நம்ம கவாத்து பண்ணுவோம்ல அந்த கட்டர் கொடுங்க. இல்லை இல்லை, மேலே போய் சொல்லு. எவ்வளோ பூச்சி பாருக்கு பாரு, மேலே ராணி பூச்சும் பறந்துருக்கும், ஆனால் ஒரு பூச்சி பரிசாக தெரியுது கூட்டத்தில், அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ பூச்சி பாருங்க, ஆனால் கடிக்கல, சாந்தமாக தான் இருக்குது. இப்போ தேனீக்களை பற்றி தெரியாமல் தான் இவனுக்கு வந்து எல்லாம் அந்த பந்தம் போட்டெல்லாம் கொளுத்து போகிறவனை பைத்தியக்காரனுங்க. சார் ஊதுனாலே போயிடுச்சு கேஷ்வா, இந்த மாதிரி பயந்துட்டு அந்த சட்டை போடல கடிச்சு விடுமோன்ட்டு. பார், மேலெல்லாம் அமைதியாக போயிடுச்சு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்ல கூட்ட. ஐயோ, ஒரு குண்டம் தரேன், குண்டம் தரேன். ஆ, எடுத்துக்கலாங்கண்ணா, எடுத்துக்கலாங்கண்ணா. எப்படிங்கண்ணா? ஆ, எடுத்துடலாங்க, நீங்கள் எடுத்துடலாங்கண்ணா. தேன் நெப்புலாம் கம்மியாக தாங்க இருக்குது. இது கூட அப்படியே விட்டுட்டேங்கண்ணா, அப்படியே கட்டிக்கிட்டோம். ஆ, கூட அப்படியே வச்சுங்க, ஏன்னா தேன் மேலே தாங்க இருக்குது. ஆ, எடுத்துக்கிட்டேங்க, எடுத்துக்கிட்டேங்க. இப்போ கூட விட்டோம்னா கொஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இருந்துச்சுன்னா லக் இருக்கட்டும், அப்புறம் போகிற மாதிரி இருந்தால் அது அதோட விருப்பம். கேஸ் வந்து வாங்கிக்கோ, ஒரு அரை கிலோ தேனா இருந்திருக்குங்கண்ணா.